வயசை பொறுத்து இந்த சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் பிரஷர் எப்படி மாறுபடும், அதே மாதிரி நம்ம பிரஷர் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றீங்க அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இப்ப வந்து உங்களுக்கு பிரஷர் வந்து 120/80 அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நார்மல். இந்த 120 வந்து சிஸ்டோலிக் பிரஷர், 80 வந்து டயஸ்டோலிக் பிரஷர். இதுலதான் உங்க வயசை பொறுத்து எப்படி வந்து நம்ம பிரஷர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயஸ்டோலிக் பிரஷர் வந்து அதிகமாகும், அதைத்தான் நம்ம பிரஷர்னு சொல்றோம். இப்ப 40 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டோலிக் பிரஷர் வந்து அதிகமாகிட்டே போகும், இந்த சிஸ்டோலிக் பிரஷர் வந்து அதிகமாகும். ஆனா டயஸ்டோலிக் வந்து சிலருக்கு நார்மலாக கூட இருக்கலாம். அப்போ வயசை பொறுத்து நமக்கு இந்த பிரஷர் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உடனே டாக்டர் சொல்லும் போது உடனே கீழே வந்து கம்மியா தானே இருக்கு டயஸ்டோலிக்கு, அப்ப எப்படி சார் பிரஷர் இருக்கு சொல்றீங்க அப்படிலாம் நீங்க வந்து சொல்லாதீங்க. அதே மாதிரி சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல கம்மியா தானே இருக்கு கீழே தானே கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் வந்து நீங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை படி கேளுங்க.